졸라 섬세. 염치마다 어찌르게 다섯이야. 응. 이거 어차 사이야 하는 다고 까느리간래. 이건 난 좋나. 네, 이랬더라. 아, 그래. 진짜 아무리 보니 이들게. 그나 나. 여러분 토플 레나 와이크를 탑은 썼나. 카드 레나 우토가란 썼나. 이거 이건 탑은 썼나 보라. 왜안 썼나 보라. 아, 불나 이들 아무 썼나 보라 들려라. 야, 들은 듯이 하고. 왜안 썼나 보라. 이거 썼나 봐봐. 아다. 내비 썼어 불나 봐. 들은 지게. 이거 스트리트 라이팅. 우리. நகசுத்திக்கு இங்கிலீஷில் பேரோனைசியான்னு பேர். நகசுத்தி ஏன் வருது, அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நமக்கு நகம் ஏன் இருக்குது, அது ஏன் இந்த முனையில் மட்டும் இந்த இடத்துல மட்டும் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. சரி, இப்போ முதல்ல அதை பார்ப்போம். நகத்தோட இந்த முனையில் நம்ம அந்த சதையும் நகமும் சேர்கிற இடத்துல ஒரு இடம் இருக்குல்ல, இதுக்கு கியூட்டிக்கிள் அப்படின்னு பேர். இதுக்கு அப்படியே உள்பக்கத்தில் சதப்பகுதிக்கு உள்ளே இருக்கிற இந்த இடத்துக்கு மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். இங்கே தான் நகத்தை உருவாக்குற செல்கள் இருக்கும். இந்த செல்கள் தொடர்ச்சியாக டிவைட் ஆகி பிரிதல் செல் பிரிதல் ஏற்பட்டு புது செல்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இப்படி புது புது செல்கள் அந்த இடத்துல உருவாக உருவாக, ஏற்கனவே உருவான செல்கள் அப்படியே முன்னோக்கி நகர்ந்து, அந்த பின்னால் உருவாகிற செல்கள்லாம் தள்ளி தள்ளி முன்னோக்கி நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி வந்து அந்த கியூட்டிக்கிளுக்கு வெளிப்பக்கம் அந்த நகம் வரும்போது, அது வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த செல்கள் அப்படியே டெட் செல்லாக மாறும். அது டெட் செல்லாக மாறுறதுக்கு முன்னாடியே உள்ளுக்குள்ளேயே அந்த செல்கள்லாம் கெரோட்டின் அப்படின்ற ஒரு புரோட்டீனை உற்பத்தி பண்ணிடும். இந்த கெரோட்டின்ற புரோட்டீன் தான் நகத்தோட ஸ்ட்ராங்குக்கு, அந்த ஸ்ட்ரென்த்தான அந்த தன்மைக்கு காரணமாக இருக்குது. இது அப்படியே இந்த கியூட்டிக்கல் வழியாக வெளியில் வரும்போது அது டெட் செல்ஸாக ஃபார்ம் ஆகி கெரோட்டின்ற அந்த புரோட்டீனோட சேர்ந்து நகமாக ஃபார்ம் ஆகி அப்படியே நீட்டிக்கிட்டு வரும். உள்ளுக்குள்ளே செல்கள் தொடர்ச்சியாக வளர வளர, இது ஏற்கனவே வளர்ந்து வெளில வந்த செல்கள் தள்ளப்பட்டு தான் நகம் நமக்கு வளர ஆரம்பிக்கிறது. வெளியில் நீட்டி வந்து பட்டையா இருக்கு இல்லையா, இதுக்கு நெயில் பிளேட்னு பேர். இந்த நெயில் பிளேட்டை தாங்கி இருக்கிற அடியில் இருக்கிற அந்த சதைப்பகுதிக்கு நெயில் பெட் அப்படின்னு பேர். இதுதான் நம்மளோட நகம். அடுத்த கேள்வி, ஏன் நமக்கு நகம் இருக்கு அப்படின்றது. ஏன் நமக்கு நகம் இருக்குன்னா, நம்ம உடலோட முனைப்பகுதி, அதாவது உடலோட முடியக்கூடிய கூர்மையான பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம், அதாவது எண்டு, இந்த பகுதியில் அதுலேயும் மெல்லீஸாக இருக்கக்கூடிய இந்த விரல் பகுதியை ஏதாவது அழுத்தம் ஏற்படும் போது, ஏதாவது அடிபடும் போதெல்லாம் அந்த அழுத்தத்தை அடியெல்லாம் தாங்கிறதுக்காக தான் இது இருக்குது. விரலை வச்சு நம்ம ஒரு பொருளை பிடிக்கிறோன்னா இந்த விரலோட முனையில் அதிகமான அழுத்தம் ஏற்படும், அந்த அழுத்தத்தை ஆப்போசிட் சைட்லேருந்து தாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நகம் இருக்குது. இதோட இன்னொரு வேலை நமக்கு அப்பப்போ அரிச்சிச்சுன்னா சொரிஞ்சிக்கிறதுக்கு. இன்னும் நகம் நிறைய வேலையை செய்யுது. அந்த வேலையெல்லாம் நீங்கள் ஒன்று ரெண்டு மூன்றுன்னு வரிசைப்படுத்தி நீங்களே சொல்லுங்கள். சரி, இப்போ நகை சுற்றி எப்படி வருதுன்றதை பார்ப்போம். நம்மளோட நகத்தை சுற்றி ஒரு தோல் மாதிரியான அமைப்பு, அந்த நகத்தை அப்படி மூடி இருக்கு இல்லையா, இது நகத்தை அங்கங்கே நகர விடாமல் ஒரு இடத்துல அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்குது. இதுக்கு லேட்ரல் ஃபோல்டு அப்படின்ட்டு பேர். இந்த பகுதியிலையோ இல்லை நகம் வளர்ந்துருக்கிற அந்த முனைப்பகுதியிலையோ நம்ம சாதாரணமாக நகத்தை கடிக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்யும் போதோ அந்த பகுதியில் ஒரு சின்ன கிராச் ஏற்படலாம், ஒரு சின்ன ஒரு காயம் ஏற்படலாம். அந்த காயத்து வழியாக சம்டைம்ஸ் பாக்டீரியாஸோ இல்லை ஏதோ ஒரு நுண்ணுயிரி உள்ளே நுழைஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காயம் வழியாக ஒரு நுண்ணுயிரி உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு நார்மலாகவே ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயத்தை தோல் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் மூடிடும், அப்படி அந்த பகுதி மூடப்பட்டுரும். மூடப்பட்டாலும் உள்ளே போன அந்த நுண்ணுயிரி உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மல்டிப்ளிகேஷன் ஆக ஆரம்பிக்கும், அதாவது நிறையாவே பெருக ஆரம்பிக்கும். இப்படி உள்ளே வந்த அந்த நுண்ணுயிரியை கொள்றதுக்காக ரத்தத்தில் உள்ள ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் வேகமாக அந்த இடத்த நோக்கி ஓடி வரும். அப்படி வந்து அது அந்த கிருமியோட கொள்றதுக்காக, கிருமியை கொள்றதுக்காக போராடும். இப்படி போராடும் போது ஒரு கட்டத்தில் சில நேரங்களில் அந்த ஒயிட் பிளட் செல்ஸுமே நிறைய இறந்து போகும். அப்படி இறந்து போன அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் அந்த இடத்துலையே அப்படியே தேங்க ஆரம்பிக்கும். அதையுமே இப்போ வெளியேற்றி தான் ஆகணும். அதுவுமே உடம்போட ஒரு கழிவு பொருளாக இப்போ மாறிடுச்சு. அப்போது அந்த இடத்துல அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் தேங்கும். இதை தான் நாம் அந்த இடத்துல சீல் அப்படின்னு சொல்கிறோம். தொடர்ச்சியாக இது அப்படியே உருவாகிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த இடத்துல அழுத்தம் அதிகரித்து இப்போ அந்த ஏற்கனவே வந்த அந்த சின்ன கோடு, அந்த ஒரு சின்ன புண்ணுமே மூடிக்குச்சு. அதனால் அந்த சீலால் வெளியில் வர முடியாமல் அந்த இடத்துல அப்படியே டைட்டாக சேர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் உப்ப ஆரம்பிக்கும். அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க இன்னும் சீல் உள்ள அதிகமாக அதிகமாக வலி ஏற்பட ஆரம்பிக்கும். அதுதான் சுருக்கு சுருக்கும் குத்துற உணர்வு நமக்கு கொடுக்கறது. இதை தான் நாம் நகை சுத்தி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த சீலில் என்னெல்லாம் இருக்கும்னா, இந்த சீலில்னால் இந்த சீலில் மட்டும் இல்லை, பொதுவாகவே நமக்கு ஒரு இடத்துல புண்ணு வந்து ஏதோ ஒரு காரணத்தினாலும் ஒரு சீல் வருது இல்லையா, அதில் என்னெல்லாம் இருக்கும்னா நியூட்ரோஃபில்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸோட ஒரு வகையான நியூட்ரோஃபில்ஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் நம்ம உடம்போட பாடி டிஷ்யூஸு, அதில் இருந்திருக்கிற அந்த டெட் செல்கள், இறந்து போன செல்கள் இது இருக்கும். அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், ப்ரோட்டீனாலான ஒரு லிக்யூட் தான் அது மொத்தமாக சொல்லப்போனால். அப்புறம் உள்ள என்ன கிருமி போச்சோ, அது பாக்டீரியாவோ இல்லை பூஞ்சையோ, அந்த கிருமி இறந்த நிலையிலையோ இல்லை உயிரோடையோ அதில் இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் சீல் பஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. பாக்டீரியா ஃபங்கஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லும்போது எந்த மாதிரியான பாக்டீரியா எந்த மாதிரியான ஃபங்கஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுன்றதை லைட்டாக தெரிஞ்சுப்போம். ஸ்டாஃபி கொக்கை அப்படின்ற ஒரு பாக்டீரியா இருக்குது, இதுதான் அதிகமாக நமக்கு நகை சுற்றி வரதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் பாக்டீரியாவில் ஸ்டாஃபிலோகோக்கை மட்டும்தான் வரும் இல்லை, எந்த பாக்டீரியாவாலும் வரலாம், ஸ்டாஃபிலோகோக்கை அதிகமாக இருக்குது.
ஃபங்கஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கேண்டிடா ஸ்பீசிஸ் அப்படின்ற ஒரு வகையான ஃபங்கஸ் இருக்குது. இது நமக்கு நகசுத்தியை உண்டாக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுதான் நமக்கு நகசுத்தி உண்டாகிறதுக்கு இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் காரணமாக இருக்கும். ரொம்ப ரேராக எப்போவாவது வைரஸும் காரணமாக இருக்கலாம். அதில் எந்த வைரஸ் இப்படி உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கலாம்னா ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் HSV அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைரஸும் நகசுத்தி வர காரணமாக இருக்குன்றாங்க. ஆனால் இது ரொம்ப ரேர் தான். நார்மலாக நமக்கு ஒரு இடத்துல நகசுத்தி கையில் வருது அப்படின்னா இல்லை காலில் வருது அப்படின்னா அது இந்த பாக்டீரியாவோடையோ ஃபங்கஸாலேயோ வரதாக தான் இருக்கும். பொதுவாக நமக்கு நகசுத்தி வந்துருச்சு அப்படின்னா எலுமிச்சைப்பழம் வைக்கிறது சரியாக தப்பான்னு கேட்டால் சில ரிசர்ச்லையும் நிறைய டாக்டர்ஸுமே எலுமிச்சைப்பழம் வைக்கிறது தப்பு இல்லை, அது ஒரு வகையில் சரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையறை இருக்குது. இப்போ நமக்கு நகசுத்தி வருது, அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த எலுமிச்சைப்பழத்தை வைக்கிறதுன்றது பயன்படலாம், அதாவது நகசுத்தியை அழிக்கிறதுக்கு யூஸ் ஆகலாம். ஆனால் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு சரியான கலவரையை சொல்ல முடியாது. உங்களுக்கு அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத பொறுத்து அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கீரல் ஏற்பட்டுருச்சு, அது ஏற்பட்ட உடனே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது சரியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கிருமி அப்போ தான் உள்ளே லைட்டாக போக ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லை அது மூணுனதுக்கப்புறம் உடனே நீங்கள் வைக்கிறீங்க, நகசுத்தி வந்துருச்சுன்றதை நீங்கள் உணர்றீங்க உடனே வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நாம் நார்மலாக எப்போதுமே வைக்கிற மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்தில் ஒரு சைடில் ஓட்டை போட்டு அதை விரலில் குத்தி நாள் முழுக்க அதை வச்சுக்கிட்டே சுற்றுவோம்ல, அப்படி வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லையா. ஒரு வெதுவெதுப்பான வெந்நீரை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு கல் உப்பு அதில் போட்டு நல்லா கலக்கி அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் கையை முக்கி வச்சுருக்கிறது மூலமாகவோ இல்லை அந்த தண்ணி மூலமாக கையை வாஷ் பண்ணுறது மூலமாக கூட சரி பண்ண முடியும். இதுக்கு எலுமிச்சம்பழத்தை சொருவி வச்சே இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும்தான் கை கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு நகசுத்தி கொஞ்சம் முத்தி போச்சு, அதாவது அந்த முன்னாடி சொன்ன மாதிரி புண்ணு அந்த மேலே உள்ள தோல்லாம் வளர்ந்து புண்ணை மூடிடுச்சு உள்ளுக்குள்ளே சீல் வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் வெளியில் ஒரு தண்ணியை போட்டு வாஷ் பண்ணுறது மூலமாக உள்ளே போன பாக்டீரியாவையோ ஃபங்கஸையோ உங்களால் கொல்ல முடிய போகிறதில்லை. அப்போது அதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஒத்து வராது. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்யணும்னா இதுக்கான முதல் ட்ரீட்மெண்ட்டே உள்ளுக்குள்ளே சீல் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இது ரொம்ப இடுக்கான பகுதி நகத்தோட அந்த நெக நெயில் பிளேட்னு சொன்னல அந்த நெயில் பிளேட்டுக்கும் கீழே இருக்கிற நெயில் பெட்டுக்கும் இடையில இடுக்கில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இது. இப்படி இடுக்கான இடத்துல வரக்கூடிய பிரச்சனைன்றதுனால அந்த இடத்துல சீல் அதிகமாக வைக்குதுன்றனால இந்த முனைப்பகுதி ரொம்ப கடுமையான வலியை கொடுக்குறதா இருக்கும். அப்போது நார்மலாகவே அந்த இடத்துல ஒரு புண்ணு வந்தால் வலிக்கணும் போது சீல் வச்சா அந்த வலி இன்னும் கொடூரமானதாக இருக்கும். அப்போது அதில் உள்ளுக்குள்ளே உள்ள அந்த சீலை வெளியில் எடுக்கிறது தான் அதுக்கு நீங்கள் கொடுக்குற முதல் ட்ரீட்மெண்ட். அதை வெளியில் எடுக்கணுங்கும் போது நாமளே கூட எடுத்துடலாமே நினைக்கலாம். ஒரு சில பேருக்குலாம் அந்த புண்ணு லைட்டாக மூடிச்சு இல்லை அந்த இடத்துல தோல் கொஞ்சம் மென்மையாக தான் வளர்ந்துருக்குன்றதுனால உள்ளுக்குள்ளே சீல் அதிகமான அழுத்தத்தில் வரும்போது தானாகவே பிச்சுக்கிட்டு சீல் வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே அப்படி நடக்காது. ஒரு சில பேருக்கு அப்படி வெளில வரலங்கும் போது நாமளே ஒரு ஊசி மாதிரியான பொருளை வச்சு குத்தி எடுக்கலாமான்னு கேட்டால் அதுவும் தப்பு. ஏன்னா அந்த ஊசி மாதிரியான பொருளை வச்சு நீங்கள் குத்தும் போது அந்த ஊசியில் மூலமாகவே ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு ஏற்கனவே இன்ஃபெக்ட் ஆகிருக்கிற அந்த நேரத்தில் மறுபடியும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை சரி பண்ணணும்னு பண்ணுறதே மறுபடியும் அதை மேலே இன்ஃபெக்ட் ஆக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் குத்தி எடுத்தாலும் கூட மறுபடியும் அது மேலே எதுவும் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு தான் ஆகணும். அதுக்கு ஒரே வழி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அவங்க ரொம்ப சிம்பிளான முறையில் சரியான சுத்தமான பொருட்களை பயன்படுத்தி அந்த இன்ஃபெக்ஷனை எடுத்துகிட்டு உள்ள அந்த சீலை பசெல்லாம் பிதுக்கி வெளியில் எடுத்துட்டு மேலே ஆயின்மெண்ட்டும் போட்டு விட்டுருவாங்க. அதுவே போதும், சுலபமாக அது குணமாயிடும். ஆனால் எல்லாருக்கும் அப்படி ஆகிடாது. ஒரு சில பேருக்கு அப்படி குணமாயிடுச்சுனா கூட மறுபடியும் திரும்ப திரும்ப ஒரு மாதம் இடைவெளியிலோ இல்லை ஒரு சில மாதங்கள் கழிச்சோ திரும்ப நகசுத்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு மட்டும். அப்படி ஒருத்தவங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் போது டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க அந்த சீலை அந்த பஸ்ஸை வெளியில் எடுத்து அதை லேபுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த டெஸ்ட் மூலமாக அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகியிருக்கிறது பாக்டீரியாவா எந்த வகையான பாக்டீரியா இல்லை ஃபங்கஸாக எந்த வகையான ஃபங்கஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஒருவேளை பாக்டீரியாவில் அந்த இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகளை கொடுத்தே அதை சரி பண்ண முடியும். ஒருவேளை ஃபங்கஸால் வந்துருந்துச்சுன்னா ஆன்டிஃபங்கஸ் மருந்துகளை கொடுத்து சுலபமாக அதை குணப்படுத்திட முடியும். இதுதான் இதுக்கு சிம்பிளான ட்ரீட்மெண்ட். ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு நகசுத்தி வந்துருச்சுன்னு தெரிஞ்சோனையே வீட்டில் ஹோம் ரெமடிஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தான் பெஸ்ட்டு வழியாக இருக்கும், ஒரு நல்ல சிறந்த வழியாக இருக்கும். ஸோ அதை பண்ணி சீக்கிரமாக அதிலேருந்து குணமாகி வந்துட முடியும். இதே மாதிரி சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு கையிலேயோ காலிலேயோ ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா அந்த புண்ணு அவ்வளோ சீக்கிரம் ஆறவே ஆறாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ஏன்? சக்கரை நோய்னா என்ன, அது ஏன் வருது, வந்துருச்சுன்னா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதே மாதிரி சக்கரை நோய் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா காலில் கையில் அடிபட்டால் கூட அந்த வலியே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஏன் அப்படின்றதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக நம்ம ஏற்கனவே நம்ம சீட்லி சேனலோட உயிர்மைப்பு சொல்ல பேசியிருக்கோம். அந்த வீடியோ இதில் இருக்குது, விருப்பப்பட்டிங்கன்னா பார்த்துருங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை 6:30 மணிக்கு இன்னொரு உயிர்மைப்பு சொல்ல சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் சேனலோட இணைஞ்சிருங்க.